हेलो फ्रेंड्स, वेलकम टू रेनबो फ्लेवर्स। इनके नम्मा पाका पोर रेसिपी चपाती नूडल्स। इदे रोम्बा क्विका ईजिया एप्पडी पन्रदुन पाकला। इप्पो ओरु नालु चपाती ना पोट्टु वच्चिरुक्केन। इप्पो चपातीय इंद मादिरी रोल पन्निडुंग। रोल पन्नदुक्कप्पुरम इंद मादिरी तिन्ना कट पन्निक्कलाम। இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன்ல 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதுல ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அத சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இத ஒரு 30 செகண்ட் வதக்கிரலாம். அடுத்து இது கூட நீளமா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத வதக்கிரலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும் இல்ல, ஒரு அளவு கண்ணாடி மாதிரி வந்தாவே போதும். அடுத்து ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அத சேர்த்துக்கலாம். அரை கேப்சிகம் எடுத்து நீல நீலமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இத ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து இது கூட 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் chili சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் காயலாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 டு 3 நிமிஷம் இத நல்லா வதக்கிருங்க. இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை சேர்த்துறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி பரட்டி விட்டுருங்க. உங்ககிட்ட லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸ் இருந்துச்சுனாலும் அதுல கூட நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். கடைசியா இதல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.